ஒருவர் கொடுப்பது என்பதே மிக கடினமான விஷயம். மிக கஷ்டமான விஷயத்துல ஒண்ணு கொடுக்கிறது, யாரா இருந்தாலும் சரி. அதை பத்தி அப்பையார் சொல்ற போது ரொம்ப அழகா சொல்லுவார். ஆற்று தொகை குறிச்சவர் 1001 புலவர் வார்த்தை 1001 வரை தொகையை பூட்டக்குடன் கண்ணாமரை செல்வே தாரா கோடிக்கும் ஒருவர் அப்படின்னு. ஆற்று தொகை நூற்றொருவர் அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுல பகைக்கு வருவது யாராவது ஒன்றர் தான். 1001 புலவர் என்னுடைய சகப்பனார், இவருடைய சகப்பனார் எனது தாத்தா. அவர் வாழ்ந்தது நைநாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற செம்பொன்னார் கோவில் அப்படின்னு ஒரு உண்மையான கிராமம். அந்த செம்பொன்னார் கோவில்ல மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாரு. ஒரு வெள்ளையார மடம் கட்டுறதுக்கு 7 ஏக்கர் இடம் கொடுத்தாரு, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு, இடம்னா மிகப்பெரிய ஆலயம் இருக்கு. அந்த விசுவாங்க பண்ணியிருக்காரு. என் தாத்தா வந்து வயசான காலத்துல ஒரு ஆற்று ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும் அப்படின்னு தான் கட்டிய பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே ஒரு பிள்ளையார் கோயில் கட்டினார். இந்த பள்ளிக்கூடம் பொறுத்தவங்கன்னா அந்த பிள்ளையார கும்பிட்டு போலாமே அப்படின்னு அவர் இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி இந்த பிள்ளையாருக்கு ஒரு பேர் விட்டார். என்ன விநாயகர் அப்படின்னா தாரா விநாயகர் அப்படின்னு அந்த பிள்ளையாருக்கு பேர் விட்டார். சமீபமா நான் ஒரு முறை அந்த பக்கம் போகும்போது சரி தாத்தா கட்டின கோயில் அடுத்த எப்படி இருக்கிறது ஒரு எட்டு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போய் அந்த பிள்ளையார பார்க்குவாங்க. ஸ்கூல் பசங்க ஒரு 5-6 பசங்களுக்கு சாமி கும்பிட்டு இருந்தாங்க. இன்னொரு பையன் இன்னொரு பையன் சொல்றாங்க, இந்த பிள்ளையார் மட்டும் ரொம்ப பயபக்தியா கும்பிடா அப்படின்னா ஏன்டா பயபக்தியா கும்பிட சொல்றேன், பக்தியா இருந்தா கும்பிடுவோம். ஆமாங்க, அது மற்ற பிள்ளையார் இந்த பிள்ளையார ரொம்ப பயபக்தியா கும்பிடுறா ஏன்டா கொடுப்பது மிக கடினம். காசு எடுத்து வெளியில வர்றதுதான் அந்த பேருக்கு ரொம்ப கஷ்டம். நான் குடிக்கிறத பத்தி சொல்லும் போது யுகத்தின் மாதிரியாக அந்த மன திடம் மாறி போயிடும். வேதாயமும் பிரேதாயமும் துவாகரியுமா என்ன கலியுகமா? ஆமாவா, கலியுகம் தானே நாளைக்கும் இருக்காது. முதல் யுகத்துல என்ன பண்ணுவாங்களாம், போய் போய் கர்மம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டுருக்கீங்களே என்ன, ஏன்னா பையனை படிக்க வைக்கணும் என்ன இருப்பாங்க. எங்க பயன்படுத்த ரொம்ப மழை இல்லாமல் ரொம்ப சரி பண்ண முடியாம என்ன விஷயம் அப்படின்னு போய் போய் கொடுப்பாங்க. அப்புறம் அடுத்து 2வது யுகம் திரேதாயுகம் வந்த உடனே திரேதாயுகத்துல என்ன பண்ணாங்க, யாராவது வந்து கேட்டா இல்லேன்னு சொல்லாம கொடுத்தாங்க. கேட்ட உடனே இல்லையா பாக்காங்க அப்படின்னு பதில் இல்ல, கேட்ட உடனே இல்லேன்னு சொல்லாம கொடுத்தாங்க 2வது யுகம். 3வது யுகம் தியாகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு முந்தி கேட்டா கூட பாதிப்பேர் தான் இருப்பாங்க, பாதிப்பேர் கொடுப்பாங்க. திரிகோதரன் கிட்ட என்னன்னு கையை கையெழவாறு இழக்கணும்னு ரொம்ப கெஞ்சி விஜயவரமாக கேட்டாங்க அவங்கதான் அப்படின்னு தெரியல. சுவாமி கஷ்டப்பட்டுவாங்களோ அது மாதிரி கஷ்டப்படுத்தினாதான் சில பேர்கிட்ட இருந்து கொடை எடுக்க முடியும். யுகத்துக்கு யுகம் அப்படியே மாறிட்டே கொடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் கொடுக்கறதே இவ்வளவு கஷ்டமாச்சு. ஒரு குடும்பம் எப்படி கொடுக்கும், முதல்ல குடும்பம்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம காட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் குடும்பம். குடும்பம் இரு வகைப்படும். இப்ப பிள்ளைங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ணி கொடுக்கறதுல சொல்லி கொடுத்துருக்காங்க, குடும்பம் இரு வகைப்படும். ஒன்று கூட்டு குடும்பம், மற்றொன்று தனி குடும்பம். கூட்டு குடும்பத்தில் ஒரு ஆப்பிளை 10 பகுதிட்டு 6 கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். தனி குடும்பத்தில் ஒரு ஆப்பிளை 3 பகுதிட்டால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிறைய சாப்பிடலாம். அவங்க குழந்தைங்க அப்பே இருந்தே எப்படி தப்பு பார்த்து சொல்லி விடுறோம், நிறைய சாப்பிடணும்னா தனியா நல்லா இருக்கணும், சேர்ந்துதான் இருக்கக்கூடாது, இவங்களோட சேர்ந்துருந்தா இவங்க நம்ம காசு எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஆரம்பத்தில இருந்தே அது மனசுல தவறான ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டே இருக்கும்.
இது இயல்பான விஷயம். நம்ம பாடத்திட்டத்தை நம்ம குறை சொல்லவே முடியாது. அப்படியே நம்ம கற்றுக்கொடுக்குறாங்க, நாம அப்படியே கற்றுக்கோ. நீங்க பாருங்க, நம்ம இந்த கணக்கு இருக்குல்ல, கணக்கு போடும்போது பக்கத்துல மேல இருக்கிறவங்கல்ல கீழே இருக்கிறவங்க கிடையாது. மேல வந்து ஒன்பது இருக்கு, கீழே நாலு இருக்கு, கிடையாது. ஒண்ணு என்ன பண்ணணும், நம்ம பக்கத்துல இருந்து கடன் வாங்குவீங்க. எப்ப சொல்லி கொடுத்தான் கடன் வாங்கணும்னு கணக்கு சொல்லி கொடுக்கும் போதே கடன் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட வரைக்கும் லோன் இல்லாம நம்ம எப்படி வாங்க முடியும், எப்படி லோன் இல்லாம நம்மளால இருக்க முடியும். இதே கணக்கை சைனாவில் சொல்லி தராங்க. இதே கைத்தல் கணக்கு சீன பிள்ளைகள் படிக்கிறாங்க. எப்படி படிக்கிறாங்க, மேல ஒன்பது இருக்கு, கீழே நாலு இருக்கு, கணக்கு ஒன்பதுல கீழே இருக்கிற நாலு கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தாரு உனக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லை, என்கிட்ட நிறைய இருக்கு, இந்தாங்க நாலு வச்சு போற அவர் கொடுத்தாரு, அவர்கிட்ட வாங்கின பத்தா அளவோட சேர்த்து அதுக்கு மேல எப்படி இதை கழிப்போம். அப்ப இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்ங்கிறத யார் சொல்லி கொடுக்கணும், நம்மதான் சொல்லி கொடுக்கணும். கணக்கு கட்டி கொடுக்கின்ற விதம் பேரு நம்ம நாட்டு. அப்ப நம்ம நாட்டுல குழந்தைகளிலேயே நம்ம கூடையில ஏறினா கடவாங்க பாலுக்கு பலன் வேண்டி அழுகிற பால்
ஒரு பயந்த 50 கேஜ் இவர்கள் மான் பாடுபடை கூட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. இந்த பயன் என்ன பாருங்களா விரும்போது அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை யோசிச்சீங்கன்னா நமக்கு ஒரு கதை ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் மன்னர் பாஸ்கர சேதுபதி. ராமேஸ்வரம் இன்னைக்கு எல்லாரும் ராமேஸ்வரம் போனீங்க. ராமநாதபுரம் மாறினா நீங்க ராமேஸ்வரம் போ. அந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அந்த பகுதிக்கு மன்னரே யாருன்னா பாஸ்கர சேதுபதி. அந்த பாஸ்கர சேதுபதி மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தேன். விவேகானந்தரை உலகமெல்லாம் தெரிவதற்கு காரணமானவர்களின் ஒருவர் பாஸ்கர சேதுபதி. விவேகானந்தர் சிகாகோவுக்கு போறது ஒரு காசு இல்லை, அவர்கள் பணம் கொடுத்து உதவிய மன்னர்களின் ஒருவர் பாஸ்கர சேது. ரொம்ப பெரிய ரொம்ப அவர் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் இருக்கார். மிக விசேஷமான நாள். இந்த விசேஷமான நாள்ல மண்டலை பார்க்கறதுக்கு மக்கள் தான் வருவாங்க. எப்பவுமே இந்த பழக்கம் உண்டு. எப்பவுமே கோவில விசேஷம் தான் நிறம் வருவாங்க. நீங்க என்ன எதிர்கொண்டிருக்கீங்க? கோவிலுக்கு விசேஷம் ஒண்ணு கோயில விசேஷமா கூட்டமா இருக்கும். இல்லைன்னா நமக்கு விசேஷமா இருந்தா கூட்டமா இருக்கும். இது ரெண்டு தவிர மற்ற நாள்ல கோயில் போக கூடாதுன்னு சில பேர் சத்தியமே பண்ணிருக்காங்க. ஒண்ணு கோயில் விசேஷமா இருக்குமா, இல்லைன்னா நமக்கு ஏதாவது பிறந்த நாளே கல்யாண நாளே இந்த மாதிரி நம்ம விசேஷமா இருக்குமா, அப்பதான் கோயிலுக்கு போறது. யாரும் சில பேர் கிழம வளர்த்தோம் ஆண்டுக்கு முன்னாடி 100,000 ரூபாய் எவ்வளவு பெரிய காசு?
பெரிய காசு நினைக்க நம்ம ஒரு பிள்ளைகள்லாம் இப்ப தான் 1 லட்சம் ரூபாய் தானே வாங்கணும் வாங்கி இந்த டிவி 1 லட்சம் வாங்கினப்பறம் வாங்கணும் 4 லட்சம் ரூபாய்க்கு டிவி வந்துருச்சு இது 1 லட்சம் சொல்றாங்க பரவாயில்ல எப்படி பரவாயில்ல 1 லட்சம் ரூபாய் பார்க்கறதுக்காகவும் ஒரு காலத்துல பட்ட பாரு 1 லட்சம் ரூபாய் நம்ம அப்பா லட்சாதி பத்தினா பெரிய பெருமைப்போம் இப்ப எல்லாம் போலீஸ் சொல்லுங்க கூட தெரியவே கிடையாது எல்லாம் போலீஸ் சொல்லுவோம் படிப்போம்
ஒரு 49 வயசுல தான் அது தள்ளுவோம். இறந்தால் பிறந்தார் அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு எல்லாம் உண்டு.
நம்ம எல்லாம் போக்குவரத்து இருக்கா? என்னென்ன போக்குவரத்து இருந்து வரணும்னா சைக்கிள், அப்புறம் காரு, பைக்கு, அந்த போக்குவரத்து மட்டும்தான் இருக்குமா? ஸ்கூட்டி பாட்டு பாடுறோம்,
நீ சாலையில கோவில போகணும்னா காலையிலே எல்லாரும் எழுந்திருப்பீங்க, காலையில வந்தீங்களா, காலையில வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பாடு போடுறாங்க, கோவிலே சாப்பாடு போடுறாங்களா, கோவிலே சாப்பாடு, கோயிலே சாப்பிட்டு வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருப்பீங்க, இல்ல பரவாயில்ல இங்கே இருந்துக்கிறோம், இங்கே இருந்துருப்பீங்க, உட்காந்து ராத்திரியா ராத்திரி இப்ப எல்லாரும் வீட்டுக்கு போறவங்க போவீங்க, ஊருக்கு போறவங்க பச்சில போவீங்க, எல்லாம் ஏறி உட்காந்து வந்து இந்த வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் முடிச்சோடனே அப்படி போய் படுத்த உடனே ஒரு சுகம் இருந்தா இருக்கும். அப்பா எவ்வளவு ஆயிடுச்சு, எவ்வளவு பெரிய மரணம் மிக மிக சுகமானது, மரணம் மிக மிக மகிழ்ச்சியானது. ஏன் விழுந்து எவ்வளவு பதில் சொல்ல வேண்டிய அவசியம், இட்லி ஊட்டுலா என்ன, சட்டியா இருந்தா என்ன, சாம்பார் வச்சா என்ன, வைக்கலா என்ன, ஆபீஸ் ஆள் வந்தா என்ன, வராட்சி என்ன, வழி மூவ் ஆனா என்ன, மூவ் ஆகலன்னா என்ன, கஜா வந்தா என்ன, புயல் வந்தா என்ன, ஒண்ணு காட்டா பயபாய் காட்டி கலந்துக்கலாம். மரணம் சுகமானது, ஆனா ஜனனம் பிறகுமல் மரணத்திற்கு செய்யப்படும் அனைத்து தேவைகளும் மனிதனுக்கு தேவைப்படும். நம்ம பாவி சும்மா இல்ல, சோதனமா சாதாரணமான தெய்வம் இல்ல, நம்ம வாழ்க்கையே வச்சாரு பாருங்க. அன்றாட தூங்கம் இல்லையா, இரவு உணவு சமைக்கிறோம், உணவு சமைக்கும் போது எப்படி சாப்பிடணும்னு நமக்கு நியமனம் உண்டு. முதல்ல வீட்டுக்கு வந்து விருந்தினர், வீட்டு விருந்தாடி வந்தா முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு, அதை விருந்தாடினா நாங்க மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னா முதல்ல வீட்டுல வயசான பெரியவங்க இருந்தா, அதுக்கப்புறம் குழந்தைங்க, அதுக்கப்புறம் கணவர், கடைசியா தான் மனைவி சாப்பிடணும். இது நியதி. இப்ப இப்ப எப்படி ஆயிடுச்சு, இப்படி தலைவியில் ஆயிடுச்சு, முதல்ல அந்த அம்மா, அப்புறம் புருஷன், அப்புறம் புள்ள, அப்புறம் மித்த வீட்டில் தான் இந்த கையை கட்டிங்க கவனிச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்படி இருந்தது இப்படி தலைமையெல்லாம் மாறி போச்சு. ஏன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே, சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளராவது பால் குடிக்கணும்னு நம்ம ஒரு நியதி உண்டு. சுத்தமான பசுமா ஒரு அரை டம்ளராவது குடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. நல்ல தூக்கம் வரும், ஆழ்ந்த உறக்கம் வரும், அதுதான் பால் குடிக்க சொன்னாங்க, அதுதான் பால் குடிக்க சொல்லுங்க, எது பேருமா பால் குடிக்க சொன்னாங்க. ஒருவேளை ராத்திரி தூங்குவதே போய் கேட்டுருக்கீங்கன்னா பால் குடிக்கலாம் வருத்தப்படுறது, படிக்கும் போது நீயே இதுக்கப்புறம் யாரும் பால் குடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய படுக்கைய நம்ம எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம படுக்கை இருக்குல்ல, இப்பெல்லாம் யார் தெரிஞ்சுக்கலாம், 24 மணி நேரம் உண்மையாக பழமொழி சொல்லுவாங்க, பகலில் படுப்பை இருந்திருந்தால் அவ்வீட்டில் தரித்திரம் நிலைத்து இருக்குமா, பகலில் நோயாக இருந்தாலும் படுக்க விரும்பி இருக்கணும். இப்பதான் எனக்கு நோய் படுக்க விரும்பிதான் ராத்திரியா பொழுது போறதுதான் படுத்தி வயசான கடைசி வீட்டுல இருந்தா ஒரு இருந்தா வாங்கி சும்மாவே இருக்காது, இருந்துருச்சு படுக்கை இருக்கவா, படுக்கை இருக்கவா, படுக்கை இருக்கவா இருக்கும். இங்க என்ன சின்ன பிள்ளைங்களா குறைவதற்குமான ஒரு சாஸ்திர விதிகளை சொன்னது அதுல நிறைய சொல்லி இருக்கு. இந்த ஓடுற தண்ணி இருக்குல்ல, ஆறு, ஏரி, கடல், பெரிய பெரிய அருவி, ஓடுல இதுல எல்லாம் குளிச்சா ஆயுள் கூடும். இந்த தேங்கி கிடைக்கிற அந்த முட்டை தண்ணி அதுல குளிச்சா ஆயுள் குறையும். இரவிலே பால் பாதம் ஆயுள்
ஆவிகளை கூட்டும். இரவிலே தயிர் சாதம் ஆவிகளை குறையும். ராத்திரியே தயிர் சாதம் கூடாது. தயிர், பாவக்காய், நெல்லிக்காய், கீரை இதெல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டா ஆவிகள் குறையும். ஏன் இதெல்லாம் சாப்பிடுறாரு அப்ப நம்ம ஊருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையே நாமளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல கூடாது. அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க கேட்கவே கேட்காது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இதெல்லாம் சாப்பிட்டா ஜீவனமாக குறைஞ்சதான் 6 மணி நேரம் ஆகும். நீங்க சாப்பிட்டு 6 மணி நேரம் கழிச்சு தூங்குறதா இருந்தா தாராளமா சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்டு 6 மணி நேரம் வயசா தூங்குறோம். 6 மணி நேரம் கட்டி கழுவோம்னா அப்படியே தந்துடும். அது எப்படிதான் அப்படி தூங்கும் அப்படி தூங்குற சாப்பிட்டு ஒரு மணி நேரமாவது இந்த உடலுக்கு ஜெயிக்கிறதுக்கான நேரத்தை தூங்கணும். அப்பதான் அந்த உணவு உணவா இருக்கும். 6 மணி நேரம் ஜெயிக்க வேண்டிய உணவை ஜெயிக்காம அப்படியே தூங்கிட்டோம்னா சில நேரம் மிகத்தன்மையாக மாறும். அதனால ராத்திரியில பாவக்காய், நெல்லிக்காய், தயிர், கீரை இதெல்லாம் சாப்பிடுறாரு. தயிர் சாப்பிடுறாருன்னா மோர் சாப்பிடலாமான்னு கேட்டுவாரு. என்ன அவ்வளோ கூட்டணி தானே. அதனால இதெல்லாம் ராத்திரியில சாப்பிடுறா. அதனாலதான் ஆயுள் குறையுது. அப்புறம் இந்த சுடுமாறு சேர்ந்து வருது இல்ல புகை, மயான புகை, அது ஆயுளை குறைக்கும். கோம கேட்டு வருது பாருங்க புகை, இந்த புகை ஆயுளை கூட்டும். இதுல வரிசையாக நிறைய சொல்றாங்க. அதுல ஒண்ணு, எவன் ஒருவன் தனிப்படுத்தி தானே விழிப்பானோ அவளுக்கு ஆவிகள் குறையும். நம்ம படிக்க நம்ம விழிக்கூடாது. ஏன், எந்த பிணமும் தனக்கு தானே படுத்து விழித்துக் கொள்வது கிடையாது. எங்கேயாவது பணம் வெட்டி விழுத்திட்டு போனா என்ன பெஞ்சு குடுத்துது ஒரு குஷன் பெட்டு போட்டுட்டு நான் படுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க எல்லாம் ஆயுள் போக சொல்லுங்க இல்ல. அதனால விழிக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம தர்மத்தில வந்து கால் மாட்டெல்லாம் சொல்லிருப்போம். இப்போ நீங்க எல்லாம் நினைப்பேன் எங்க ஊர்ல எல்லாம் இப்ப எல்லாம் சொல்லியே வைப்பான். நாங்க சுத்தப்பட்டு போட்டா போனோம். என்ன கேஸ் கரண்ட் இல்ல எரிவாயும் எரிமின் எல்லாம் கேஸ்ல எல்லாம் வந்துருச்சு. நான் இங்கெல்லாம் ஒரு பழமொழி வாங்கல கொல்லி வைக்கிறதுக்கு உள்ள வேணும்னு. இப்ப அந்த டைலாக் எல்லாம் யாரும் சொல்லுவேன். சுத்தம் போட்டா அது எவன் போட்டாலும் வேணும், இவன் போட்டாதான் வேணும்னா இல்ல. கொள்ளி வைப்பாங்க 3 நாள் கழிச்சுதான் அந்த பால் செல்லி எல்லாம் வைப்பாங்க. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் எல்லாம் உடனடி தான் எல்லாம் போட்டு சுத்த போட்டு உள்ள தேவை பண்ணிவிட்டுனா ஒரு 1/2 மணி நேரத்துல சாம்பல் வெளியாயிடலாம். அது 3 பேருக்கு எங்க ஊர்ல அவசரம் தெரியுமா. அப்படி போனவங்க எப்பாச்சா இருந்தா சார் சாம்பல் வெளியாயிட்டாரு. முடிக்கு கொடுத்தல போய் சாம்பார் வெளியாச்சான்னு கேட்ட மாதிரி கேட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் சூடு ஆரம்பம் இல்லைன்னு கைக்கு டைம் ஆகும். இதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆமா பெண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க யோசிப்பாரு. ஆனா அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுவார். எப்படி பண்ணுவார், எவன் சாம்பலையாவது குட்டி போயிருவார். அவன் கரிமா எவ்வளோ தயவு பண்ணிட்டு போயிருவான். என்ன சாம்பல் என்ன தெரியவா போது, இது நம்ம ஒரு சாம்பல் தானா அடுத்த ஒரு சாம்பல் தானா ஒண்ணும் தெரியாது. நினைவு ஓடுது. ஆனா கொல்லி வைக்கிற முறை இந்த தெரியல. இன்னமும் ஒரு ஆட்சி தூங்கும் போது என்ன கொல்லி வச்சுதான் தூங்குவோம். தலையோடு கூடாது. கழுத்து வரைக்கும் எவ்வளவு புள்ளியா இருந்தாலும் கழுத்து வரைக்கும் வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு பூமியை தாண்டி வெளியே போகாது. நல்ல காற்றான ஆக்சிஜன் உள்ள வர இரவு முழுக்க கெட்ட காற்றையே திரும்ப திரும்ப சுவாசித்தா மூளையுடைய செயல்பாடு குறையும். எவ்வளவு ஞாபகம் வரதி வரும், ஒத்த தகவல் வரும், கண்பார்வை கோளாறு வரும். அதனால வெற்றிட்ட கழுத்து வரைக்கும் தான் முழு தலையோட பொத்த கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல எப்படி வச்சாங்க, சாப்பிட நீங்க நீர் இருக்காங்க உடனே வந்து மரணம் மரணத்திற்கு வருகிற தேவைகளையும் தேவைகளை காலையில எடுத்தோடய ஜன முதல்ல புழிங்க. ஜனம்னா குழந்தை முதல்ல புள்ள என்ன பண்றோம் குறிப்பாடுதான் செய்யணும். அவரை கையை வச்சுக்கணும் இல்ல அப்ப இருக்கிறவர்கள் போய் கேட்க முடியும்.
கேட்கணும்னு ஒரு தகுதி இருக்குது இல்ல. சிவபேர குழந்தைகிட்ட என்ன கேட்கலாம், பிறப்பும் இறப்பும் இல்லாமல் சரி அப்படின்னு கேட்கலாம். அவர்கிட்ட அதாவது அவர்கள் சுவாமி அழகா சொல்றாரு, சிம்மான் மகளை சிறுது முடிந்தவன் சிம்மான் முடிவன் இரவான் இரவான் சும்மா இரு சொல் அரங்கும் அம்மா புருகத்தும் அறிந்தேன். சிவனும் முருகனும் சிவன் மேலே முருகன் மேலே கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணு. இவர்கிட்ட கேட்டா அவர் கொடுப்பார், அவர்கிட்ட கேட்டா இவர் ஒரு சிவனே முருகனாக வந்து அவருக்கு அவர் புரியல. அதனால்தான் பெருமான் ரொம்ப காரண்யமானது. சிவபெருமானே நீங்க தைரியமா கும்பிடலாம், நம்பி கும்பிடலாம். சாமிகள்லாம் கேரட்டி கும்பிடுறது என்ன கும்பிடுது, என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் ஒரு பயமுறுத்துற சுவாமி ரொம்ப பரிமாறு. சுவாமி ரொம்ப ரொம்ப காரணமே மாண்டவர். அப்புறம் பெருமான் சொன்னார், தவிக்கின்ற இடத்தையும் குளிர்கின்ற இடமாக மாற்றும் கொள்கை படைத்தவர். அவர் கொண்டு போய் சுண்ணாம்பு நீச்சலையே இட்டாங்க, கொதிக்கிற இடம் ஒரே ஒரு பாட்டுதான் பாடு. மாற்றி மீனையும் மாலை மல்லியமும் வீட்டு தென்னல் வீங்கின வாழையும் மூக்கு மண்டரை பொய்னையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி கீழே அந்த இடம் அப்படியே ஏற்றுமா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நிறைய தான் எங்களுக்கு பாட்டெல்லாம் படிக்க தெரியாதுங்க, நிறைய எங்களுக்கு மனப்பாடு பண்ணீங்களா ஒப்பிட தெரியாது, ஸ்லோகன் தெரியாது, ஸ்தோத்திரம் தெரியாது, பெருமாளை எப்படின்னு கும்பிடுற நேரத்தை யோசிச்சீங்க. நான் நிறைய தெரிஞ்சுக்கொண்டேன், அந்த நாலு வரையும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு பாடல் தீர்க்கிறேன். எங்கோ ஒரு முறை இதை பத்தி நான் போயிட்டு மேலே சொல்லணும், இந்த மாதிரி எங்கோ ஒரு முறை நான் சொன்னேன். அதை யாரோ ஒரு புண்ணியமா போன்ல ரெக்கார்ட் பண்ணி அதை அவர் எடிட் பண்ணி அதை பேஸ்புக்ல யூடியூப்ல லாக்இன் போட்டு பல லட்சக்கணக்கான பேர் அந்த வீடியோ பார்த்து என்னை பார்க்க போறதுன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்க எந்த பதியத்தை சொன்னோமா, எனக்கே கொஞ்ச நாள் ஒண்ணு புரியல, எந்த பதிவோ எந்த சொன்னோம் எந்த பிரச்சனை எப்படி தீர்ந்து. நானே ஒரு அம்மா கடையில் இருக்கிறேன், நீங்க சொன்ன பதியத்தை நான் நம்ம கிட்ட எந்த பதியமா எந்த பாடமா நம்ம உடனே போன எடுத்து எங்க நான் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அது எப்படியோ எங்கேயோ ஒரு முறை நான் மேடையில பேசினது இந்த மாத்திரை நிலைங்கிற பதிவா பலாயிரக்கணக்கான பேர் என்ன சொல்றாங்க. அந்த பதியத்தை நாங்க படிக்கிறோம், ஒண்ணு இல்ல சாதாரணமா வீட்டுல நீங்க சுவாமிக்கு விளக்கேற்றீங்க, பல பேர் இந்த சுவாமிக்கு விளக்கேற்றுவது கூட ஒரு பெரிய சந்தேகம், என்ன என்ன பாத்திரத்தை ஏற்கிறது, என்ன திணி போடுறது, அதை என்ன எண்ணெயை ஊற்றுறது, அது எந்த திசையை நோக்கி வைக்கிறது, விளக்கேற்றத்திலேயே இவ்வளவு விளக்க வைக்கிறதா இருந்துச்சுன்னா நீ என்னென்னா சொல்லி தரணும் போல எனக்கு தோணும். ஆனா சில பேருக்கு தெரியலன்னா கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை, தப்பா செய்யக்கூடாதுன்னு என்ன உங்களுக்கு கேட்க வைக்கிறது ஒன்றும் இல்லை. விளக்குக்கு திசை கிடையாது, நீங்க விளக்கு கிழக்கு விளக்கில் வைக்கலாம், அதுக்கு தீபம் எந்த திசையை பார்த்து எரியும், நீங்க விளக்க வேணா கிழக்கு வைக்கலாம், மேற்கில் வைக்கலாம், வடக்கில் வைக்கலாம், தெற்கில் வைக்கலாம், தீபம் எப்படி எரியும், தீபத்துக்கும் எல்லா திசை, தீபத்துக்கும் ஒரு திசைதான் திசைங்கிறது கிடையாது, எல்லா பக்கமும் வெளிச்சம் வரும். ஆனா நீங்க விளக்க வைக்க வேண்டிய இடம் வேறு வேறு அதை வைக்கலாம். மண் விளக்கு அகல் விளக்கு இருக்கு இல்லைங்களா, அதுவும் வெள்ளி விளக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப முதல்ல விசேஷமானது மண் விளக்கு, வெள்ளி காமாட்சி விளக்கு அதெல்லாம் அதுக்கு அப்புறமா தான். அதனால நீங்க ஒரு மண் விளக்கு வைக்கலாம். காமாட்சி விளக்கு பரம்பரையா நாங்க ஏற்றுறவங்க பயன்படுத்துறவங்கன்னா காமாட்சி விளக்கு வைக்கலாம், வெள்ளியிலேயே காமாட்சி விளக்கு இருக்கு அந்த விளக்கு வைக்கலாம். சாதாரணமா பஞ்சு நூல்ல இருக்கிற திரி போடலாம், வாழத்தண்டில இருந்து எடுப்பாங்க அந்த திரியும் போடலாம், தாமரத்தண்டில இருந்து எடுப்பாங்க அந்த திரியும் போடலாம், சாதாரணமான திரி சாதாரணமா வழிபாடு போடலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய், நெய்யான சுவாமிக்கு விளக்கு ஏற்றினா அந்த வீட்டுல தரித்திரியம்ன்றது இருக்காது. ஏன்னா நெய்யில மகாலட்சுமி வாசல் செய்யணும், நெய் வந்து மகா விஷ்ணு கூறியது மகாலட்சுமி கூறியது, எங்கு நெய் இருக்கோ அந்த மகாவிஷ்ணு இருப்பார், மகாவிஷ்ணுனா அந்த மகாலட்சுமியும் சேர்ந்தேன்னு இருப்பார். அதனால்தான் தலைமுறைக்கு ஐயப்பனுக்கு எடுத்துட்டு போற தாய் பேரு நெய் கழிவு, அதுல சிவன் தேங்காய் உள்ளே இருக்கிற நெய் மகாவிஷ்ணு, அரியும் அரணையும் இணைத்து அரியதத்துவத்துக்கு கொண்டு போகின்ற பிரார்த்தனை பொருளே அதுதான்.
நெய் மகாலட்சுமி வந்து நெய் வந்து எவ்வளவு எவ்வளவு வீட்டுல குழந்தோமோ அவ்வளவு குறவு செல்வம் அதிகமா இருக்கும். நாளைக்கே எல்லாரும் ஊசி முடி போய் நெய் தீபம் நெய் தீபம் நான் உங்களுக்கு இன்னும் அஞ்சலி விளக்க போட்டு அதுல அஞ்சு திரி போட்டு அதுல ஆரம்பிக்கு நெய்யை ஊற்றி நீங்க 4 மணி நேரம் ஏற்கணும்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு சின்ன மண் விளக்கு ஒரு திரி போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 5 நிமிஷம் எரிஞ்சா கூட போதும் சமான நெய்யில ஏறி. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப வழக்கமா சொல்றேன், கடவுளுக்கு செய்யற எதாவதுனாலும் நல்லதா செய்யும், உயர்ந்ததா செய்யும். பல பேர் அந்த என்னமே வரமாட்டேங்குது. அது எனக்கு எப்ப தெரியும்னா, நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குலதெய்வ கோவில்ல கும்பாபிஷேகம் பண்ணியும் அப்போ இதுல சாமான் மிக்கெல்லாம் நெய்யை கொடுத்த வாங்க. எப்பவுமே நான் யாரையாவது அனுப்பி எப்படி எழுந்தாலும் யாராவது போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. சரி, நம்ம கோவில இருக்கே கொஞ்சம் பக்கத்துல இருந்து எல்லா வேலையும் பார்க்கலாம்னு நான் அந்த லிஸ்ட் எடுத்துட்டு சாமான் வாங்கிடுவோம். சாமான் வாங்க போனா எல்லா சாமானையும் போட்டுட்டு இருந்த கடைக்கார கேட்டாரு, அம்மா நெய் சாப்பாட்டுதான் சாமிக்கான்னு. எனக்கு எழுதி கேட்கறாருன்னு எனக்கு புரியல. தனித்தனியா கொடுத்தேன் சாமிக்கு எல்லாம் எக்ஸ்டர் பண்ணாம தனியா வச்சுக்கிறோம் போல இருந்தேன். அதாவது பிரிச்சு கொடுத்து கேட்கறாரு போல இருந்துன்னு நான் அங்கேயும் 1 நிமிஷம் கேட்கறேன்னா அங்கேயும் பிள்ளை ஃபோன் பண்ணி லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க சாமி, சாப்பாட்டு தான் சாமிக்கார். அவரே இருந்தாலும் சாப்பாட்டுக்கும் இருக்குமா சாமிக்கும் இருக்குமான்னு. சரி, 2 பேரும் எவ்வளவு எவ்வளவு வேணும் சொல்லுங்கன்னு, இது 10 கேன்னு அது 4 கேன் வேணும்னாரு. சரி பரவாயில்ல, இது 10 கேன்னு அது 4 கேன் வேணும் அப்படின்னு. அப்போ என்ன பில் போட்டா நெய்க்கு மட்டும் அதுல போட்டு பில் ரொம்ப கம்மியா இருக்குது, இது போட்டுக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா சாமி போட்டுக்கிறத மாத்தி போட்டீங்களா, அது நெய் ஜாஸ்தி ஆனா விலை கம்மியா இருக்கு, இது விலை இதுதான் கரெக்டான விலையா இருக்கு, அது என்ன நெய் அப்படின்னு. நீங்க சாமி தானே சொன்னீங்க. ஆமா, அப்போ விலை கம்மிதான். நீ சாமி என்ன ஏதாவது டிஸ்கவுண்ட்ல கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லன்னா அப்படின்னா அது வர்றதே அந்த கையில சாமிக்குமே தான் வருது. இல்லை சாமிக்குமே ஒரு நெய் வருதா பண்ணாங்க அப்படின்னு வாங்கி அதே பிரச்சு சின்னதா வச்சுருவேன் கொடுங்கன்னு அதை வாங்கி அவர் திறக்கும் போதே சொன்னாரு, தயவுசெய்து 3 நிமிஷம் பாக்குறாங்க வெளியில இருந்தே பாருங்கன்னு. நான் அவர் பேச்சு கேட்டேன், சொல்ல பேச்சு கேட்டே பழக்கமே இல்லையே, அதை தெரியாம மோந்து பார்த்தாங்க. 3 நாள் என்னால சாப்பாடே சாப்பிட முடியும். அப்படி ஒரு நாக்கம் பார்க்கறதுக்கு நல்ல மூங்கல கடமா மஞ்சள் மஞ்சள் நல்லா அப்படியே மணல் மணலா நல்லாதான் இருந்தது. ஆனா அவ்வளோ ஒரு ஸ்மெல்ல என்னமே இப்படி நானு இத போய் சாமி பேசிட்டு என்ன பண்றது, அது எடை கம்மியும் அப்படித்தான் வருது. நீங்க கொஞ்சமான மனசாட்சி வேணாமா உங்களுக்கு, நீங்க வச்சுட்டாரு இல்ல நான் இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டேன், நான் இது காசு வைக்காமதான் இருந்தேன், வர்றவங்க எல்லாம் இந்த நீங்க உடனே புகழ் கழிக்கு போயிடுறாருங்களா, அப்ப நீங்க வேறாரும் போயிடுது. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கலாம், நீங்க தான் மேலே மேலே போய் பேசுறீங்கல்ல, நீங்க தானே சொல்லுங்க இதெல்லாம் வாங்காதீங்க, நீங்க சொன்னாதானே ஜனங்க கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் சொல்லி கேட்காங்களோ இல்லையா அவங்களுக்கு அறிவு இல்லாம போச்சுங்க. நம்ம எப்படி நம்ம சாப்பிடுறது வந்து சுவாமி பண்ணா பயன்படுத்தும், சுவாமி எல்லாரும் நம்மள வேணும்னு பாருங்கடா, கடவுள் நம்ம எல்லாத்தையும் சமமா இல்லாம பாருங்க. நாம தான் சுவாமி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர கடவுள்கிட்ட வேதனையே இல்லை. இந்த பாருங்க, என்ன நல்லா கவனிங்க, உடனே மட்டும் சூரியன் பிரைட்டா வரும், நீ என்ன நல்லா கவனிங்க, ஈரிக்கு உங்க சூரியனே அனுப்ப மாட்டேங்க, நீ என்ன நல்லா கவனிங்க, இல்ல நான் உங்களுக்கு காசே கொடுக்க மாட்டேன், நீ நல்லா கவனிங்க பாரு, அதனால நான் பாக்கா கொடுக்குறேன். சுவாமி யாருக்கும் வேறு அவர் கொடுக்குற எல்லாத்தையும் சமமானதான் கொடுக்குறாரு. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், கடவுளுக்கு செய்யற விஷயம் 1 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, நல்லதான் செய்யும். 5 நிமிஷம் இருந்தாலும் நல்ல நெய் விட்டு நல்ல தீபம் போட்டு சுவாமியை நீங்க விளக்கு ஏற்றி அவரை எப்ப அதுல நினைக்க ஒரு சந்தேகம், விளக்கு எப்ப ஏற்றுறது, காலையில சூரிய உதயத்திற்கு முன்பு அப்படின்னா மணி எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு சூரிய உதயத்தை எத்தனை மணிக்கு வரும்னு தெரியும் இல்லை. காலையில பிரம்மா முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற 3:30 5:30 6 மணிக்குள்ள விளக்கேற்றது ரொம்ப விசேஷம். நீங்க 6 மணிக்கு அலாரம் வச்சே நாங்க 6 மணிக்கு எழுந்திருப்போம்.
விளக்கேற்கிறான். இதுல நெய் மட்டும் தான் ஏற்றலாமா, நெய் ஒரு விளக்கு, ரெண்டு விளக்கு ஏற்றான் ஒரு வீட்டுல, ஒரு நெய் விளக்கு. இப்ப வந்து எல்லாம் சேர்ந்து இந்த அஞ்சு எண்ணெய், பஞ்சப்பூட்டு எண்ணெய்னு சொல்லுவாங்கல்ல, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இழுப்பு எண்ணெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இதெல்லாம் ஒன்னா சேர்த்து அஞ்சு எண்ணெயா கூட்டு எண்ணெய் அப்படின்னு ஏற்றலாம். அதுவும் ரொம்ப சிறப்பானது. எல்லா எண்ணெயிலையும் நெய் ஏற்றலாம், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் விளக்கேற்றுவதற்கு தகுதியற்ற எண்ணெய் அப்படின்னா ஒரே ஒரு எண்ணெய் தான், கடலெண்ணெய் ஏற்றவர். கடலெண்ணெய் மட்டும் தீபத்துக்கு படைக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது கடலெண்ணெய், ஆனா தீபம் கடலெண்ணெயில ஏற்றக்கூடாது. எந்த வீட்டுல கடலெண்ணெயில தீபம் ஏற்றினாங்களோ அந்த வீட்டுல கருத்தியம் நிலைத்து இருக்கும். அதனால கடலெண்ணெயில ஏற்றக்கூடாது. இப்ப சொல்லணும்னா எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லணும், இந்த சூரியகாந்தி எண்ணெய்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு போட்டு ஒண்ணு வந்து பாருங்க, எந்த மாதிரி ஒருத்தர் குருடரை, அது உண்மையிலே குருடரைக்கிறது. அது சூரியகாந்தில நம்ம ஒண்ணு அந்த அளவுக்கு விளைச்சலும் கிடையாது, அவ்வளவு கம்மியான விலைக்கு அந்த எண்ணெயும் தயாரிக்க முடியாது, அந்த எண்ணெய் விலைக்கும் முடியாது. அதுவும் இப்போ இருக்கிறதாக்கும் பிழைக்கிற முடியோட 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த எண்ணெய்ன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதுவும் ஏற்றக்கூடாது. அது தவிர இந்த எல்லா எண்ணெய்களையும் சுவாமிக்கு விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏற்றி அவரை வழிபடுகிற போது ஒரு ஒரு சாதாரணமா நீங்க அன்றாடம் சொல்ல வேண்டிய பாடல் எனக்கு பெருசா தெரியல, ஏன்னா இந்த நாலு வரி விளக்கு ஏற்றிட்டு சுவாமிக்கு சொல்லுவோம். காலையிலையும் சாயந்தரமும் ஒரு மூணு தரம் சின்ன பாட்டு தானே, நாளே வரி தானே, மாலை வெளியும் மாலை வெளியும் வீட்டு தந்தலும் வீட்டு வாழையும் மூன்று மண்டலை பொறிசையும் போன்றதை ஈசன் என்ற இடையடி எப்பவுமே கடைசி வரைக்கும் உரிமையா வாங்கிறது பல கோடி
எத்தனை கோடி கிரகங்கள்லாம் நம்ம எடுக்கிறாங்க, இப்போ மனுஷனா பிறந்திருக்கோம், ஆறா பிறக்கலாம், மாறா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், பண்ணியா பிறக்கலாம், செடியா பிறக்கலாம், கொடியா பிறக்கலாம், எப்படி இருந்தாலும் அவனுக்கான தன் உலகம் நீங்காலே ஒன்றின்றார். பின்னையும் கண்ணி என்று பேசப்படுவார். உலகத்திற்கே அவளுக்கு ஆயுமான முதல் கண்ணி அவளைத்தானே. கன்னியாகுமரிக்கு போக ஆறு பேர் கண்ணீர் பேர், விருதாசலத்துக்கு போக விருதாசிலேன்னு பேர். அந்த கண்ணி இங்கே கடலி நடுவ குமரி. அவன் எல்லா நிலைமையிலையும் இருப்பார். அவனுக்கு இல்லாத போலும் இல்லை, அவனுக்கு இல்லாத காரணம் இல்லை. அதான் அபிராமி பட்டர் சொன்னார், அவன்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கொடுப்பார். அம்மா என்ன கொடுப்பா, அடிச்சா கூட அந்த புள்ளி யாருக்கிட்ட போகணும், அம்மா கிட்ட தான். யோசிச்சு பாருங்க, குழந்தை பேர் பண்ணிடுச்சு, தாங்க முடியாத சும்மா அம்மாவுக்கு நல்ல அடி வச்சு அடிச்சுட்டா, அடிச்சு ஒரு அரை வினாடி கூட ஆகல, அடி வாங்கின புள்ள அடிக்கிட்டே வந்து அம்மா அவங்க யார் அடி குடிச்சாரு அம்மா. அது கொஞ்சமா யோசனை இருக்கா, இவரான நம்மளை அடிச்சா இவருக்கே நாங்க கட்டி வச்சுட்டு அழுக்கணும்னு அது தோணுதாரு. என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அது வளர்ந்துருச்சுன்னு அது வரைக்கும் அது வளரலைன்னா இருக்கும். அடித்த தாயிடமே ஓடி வந்து அடைக்கலாம் பழந்த மாதிரி எத்தனை திறவை எடுத்தாலும் அம்மா உன் திருவடியே நாங்க குடிச்சிக்கிறோம், என்ன நீ காப்பாற்றுன்னு வந்தீங்கன்னா என்னெல்லாம் தருவாரா சொல்ல பாருங்க. மனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தடக்கையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும், நல்லதையெல்லாம் தரும். அந்த என்பதற்கே கடம் தரும் பூக்குழலாள் அல்லாமல் கடை கண்களை அவள் கடை கண் பார்த்து அவ்வளோ தரும் கனம் தரும். அறிவினாதவனுக்கு பணம் வந்தா அது அனுகுண்டவன் ஆகும். அதனால சொன்னால் கல்வி தரும். ஒரு நாளும் கடனையா மனம் தரும், எதையும் பார்க்கின்ற இதையும் மனுஷனுக்கு வேணும். விடுத்தா ராமருக்கு கொட்டாவியம் இதனையே மாற்றாந்தாய் கைவேசி கொடுத்து சொன்னார். சொத்தெல்லாம் தம்பி தான் வீட்டுக்கு காட்டு போறாங்க. இப்ப பையனை கூப்பிட்டு அப்பா சொத்தெல்லாம் தம்பி தான் நீங்க வீட்டுக்கு காட்டு போறான், எந்த பையன் காட்டுக்கு போவான், நேரம் கோச்சுதான் போவான். பாட்டு பண்ணி சொத்து தப்பனா ஒரு பிள்ளைக்கெல்லாம் தர உரிமையில கேஸ் போடணுமா. ஆனா ராமன் சொன்னதும் போனார்ல, ஒரு நாளும் தலைப்படியாம தெய்வ வடிவம் தரும். தேஜஸ் மகன் சில பேரை பார்த்தா அப்படியே சில பேரை பார்த்து இதையெல்லாம் நன்றா பார்த்தோம். அதாவது தெய்வ வடிவம் தரும். நெஞ்சில் வஞ்சம் இல்லாத தூர்வாதியாத நண்பர்கள் அவசியம். நட்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாதான் வள்ளுவரையில சுற்றத்தை விட நட்பு உயர்ந்தது. நட்பாட்ட அஞ்சு அறிவாக எழுதினார், 50 குழந்தை எழுதினார். நட்பு நட்பாராயுதல் பழமை தீ நட்பு கூறாத நட்பு அஞ்சு குரலாம் அறிவார வச்சு எழுதுகிறார். 50 குழப்பாக எழுதுகிறார் நட்பர். அவ்வளவு உயர் நடந்த நெஞ்சில் வந்தவங்களாம் இனம் தரும். அப்புறம் அம்மா என்ன சொல்வாடா, நல்லதே எல்லாம் தரும். நல்லது என்ன நினைக்கிறீங்க எல்லாம் அம்மா சொல்வாள். ஏன் எனக்கு நல்லதுன்னா அடுத்தவங்க நல்லதா இருக்காது, அவருக்கு நல்லதுன்னா எங்களுக்கு நல்லது இருக்காது. அம்மா கிட்டதான் அந்த பேரம் செய்யணும். நீங்க பாருங்க, அப்பா கடையில இருந்து ஏதாவது சாப்பிடுற பலகாரம் வாங்கி சொல்வார், வாங்கிட்டு வர பலகாரத்தை அஞ்சு உள்ள இருந்ததுன்னா அஞ்சு பேருக்கு பிரிஞ்சு கொடுத்துருவார், இல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு கொடுத்துருவார். ஆனா அம்மா இருக்கா பாருங்க, அதுலேயே பாகுபாடு பார்த்து கொடுப்பார். அவர் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு முழுதெல்லாம் ஊற்றுவார், உங்களுக்கு மொத்த மொத்தமாக ஊற்றுவா, உங்களுக்கு நெய் ஊற்றுவா, உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுவா, ஒரு மணி கஞ்சி கொடுப்பார். 4 மணி தோசை 1 மணிக்கு கஞ்சி. அப்பா காலத்துல கொண்டு வந்த பலகாரத்தை அப்படியே பொங்கிட்டுருவேன், 5 மணிக்கு ஞாபகம் இருக்கேன். ஆனா அம்மா அப்படியே கொடுக்குற தோசையிலே 4 மணிக்கு தோசை 1 மணிக்கு கஞ்சி. வாங்கவங்களுக்கு தெரியும், ஐயோ இந்த அம்மா உடம்புங்க இந்த குழந்தைக்கு மட்டும் கட்டி கொடுக்குறாரு என்ன. அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு உடம்பு தெரியல, அது தோசை கொடுத்தா ஆகாது, அதுக்கு கஞ்சி தான் உடம்பு கொடுத்துக்கணும். அப்பா கொடுத்த பலகாரத்தை புரிஞ்சு வச்சு இந்த கஞ்சியை 2 நாளைக்கு நீ ரூபி உப்பு போடாம சாப்பிடு, தக்கரை வச்சு இதை சாப்பிடு, இதை இதை வச்சு சாப்பிடு. 2 நாளைக்கு அந்த குழந்தைய பட்டி போடுவா, 3 நாள் இருந்து அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமா கொடுப்பா. தாய்க்கு தான் தெரியும் எந்த குழந்தைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு. அவ்வளவு தெரிந்த தாய்க்கு தானே நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். நல்லா கோயில் வந்தா முதல்ல தாயார் வணங்கி, தாயார் வணங்கி சுவாமியை வணங்கணும்னு நம்ம கோயில் இருக்கு. கோயிலுக்கு வந்தா சுவாமி இதை கேட்கறதுக்கு முன்னாடி யாருக்கு கேட்கணும்னா அம்பாட்ட இருக்கு.
அம்பாட்டை வர்றதுக்குள்ள விஷயம் உங்களுக்கு காணிச்சதாரு. பையன் வர்றாரு, இல்லைன்னு காணுமா உடனே சுட்டுங்க. அம்பாட்டெல்லாம் பிரார்த்தனை என்ன, அவள்தான் முதல். கோயிலுக்கு போனா எப்படி சாமி கும்பிடுறதுன்னே இன்னும் பரவாயில்லன்னு சொல்லி பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றதுன்னா கோயிலுக்கு போனா முதல்ல பிள்ளையா இருப்பாரு. பிள்ளையார முதல்ல பிள்ளையா இருக்கும் போனோம்னா தலையை குட்டிட்டு போகலாம். போயணுமா போடலாமா வேண்டாமா, அதே ஆப்ஷன்ல விடலாமா? இப்ப நிறைய பேர் போறதே இல்லை. நம்ம பிள்ளையார் சென்னையில பிள்ளையார் இருக்கிற இடத்துல நிறைய பேர் போகலாம், போடவே இல்லை. ஏன்னா அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாதிரியா இருக்கு. அதனால நாங்க தோப்பரங்க போறதை நீக்கிறோம். தோப்பரங்கன்னா போறது இல்லை. இப்ப வாங்கிட்ட தோப்பரங்கத்தை சைனால இருக்கிற பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துல போறதுக்கு சொத்து கொடுக்குறாரு. அன்றாட வகுப்பு அரங்கத்துக்கு முன்னாடி நம்ம தான் நம்ம ஊர்ல வந்து இல்ல எல்லாம் பாட்டிக்கிட்ட எல்லாம் பாட்டி சாமி எல்லாம் கூட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு பேர் தெரியுமா? 25 தோப்பரங்க முடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அதான் பழக்கிய பிரில்லியண்டா படிக்குமா? இதைத்தான் எங்க ஊருக்கு கையெழுத்து சொல்லிச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி தோப்பரங்க மட்டும் பிள்ளையார கும்பிட்டு போறாங்க. நாங்க கையெழுத்திட்டோம். இந்த கையெழுத்து வேற வேலை கிடையாது, இது சும்மா என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு சீனா காலையில் அம்பாளுக்கு வந்து சாந்த நாயகி. அம்பாள் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சாந்தமா
இவ்வளவு அற்புதமா நீ எப்ப வருத அப்படின்னு நம்மளை எது நோக்கி காசு போடுறதுல நம்ம தாய் மாதிரி மகிழ்ச்சியா அப்படின்னு இருக்க எனக்கு தெரியல. இவ்வளவு அழகா இருக்கு சுவாமி கிட்ட வர்ற வரைக்கும் கண்ண திறந்துதான் வரீங்க. சுவாமி கிட்ட வந்தோடனே ஏன் எனக்கு இருக்க முடியுங்க அவ்வளவு முழுமமா இருக்கா இல்ல பார்க்க பயங்கரமா இருக்கா இல்ல பார்த்தா ஏதாவது தோசை எடுத்து பண்ணிட போறா சுவாமி பணி போட்டுக்கிறாங்க பார்க்க மாட்டாங்க. நான் இப்போ ஒரு ஆறுபடை யாத்திரை போயிருந்தேன். எங்க கிட்ட திருப்புகள் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க. அவங்க அழைச்சிட்டு ஆறுபடை வந்து யாத்திரையா போயிருந்தேன். முதல்ல திருத்தணி போவாங்க. திருத்தணியில சுவாமி கும்பிட்டு இருந்தோம். எல்லாரும் கும்பிட்டு இருப்பாங்க. இந்த நூறு பேர் கும்பிடணும்னா லேட் ஆகும். எல்லாரும் கும்பிட்டு இருந்தாங்க. அந்த திருத்தணியில இருக்கிற ஐயர் ஒரு மூணு தடவையாவது எங்கிட்ட சொல்லியிருப்பாருமா இந்த சென்னரி வந்தா கண்ண முதலாளின்னு சொல்லுங்கம்மா
டிக்கெட் எல்லாம் வாங்கி போய் இந்த உண்மை நிற்கிற ஆளு சாமியவே பாருங்க பார்த்துக்கோ நல்லா கேட்கு முன்னாள் முதல்வர், முன்னாள் மந்திரி, முன்னாள் எம்பி, முன்னாள் எம்பி தம்பி என்னதான் எந்த கடவுளாவது முன்னாள் சிவபெருமான் உணர்ச்சி அந்த உணர்ச்சி என்ன ஆகும், உடலால் உணர்தல், உள்ளத்தால் உணர்தல், ரெண்டு உணர்ச்சி இருக்குல்ல அந்த ரெண்டு உணர்தல், அதுக்கப்புறமா அந்த உணர்ச்சி நிகழ்தலாகும். இறைவனை பார்க்கிற போல கண்களில் இருந்து தாய்தாரையாக கண்ணீர் வரும், அதுக்கு பேர் ஆனந்த கண்ணீர். கண்ணீர்ல ரெண்டு வகை, ஒன்று அழுகை கண்ணீர், மற்றொன்று ஆனந்த கண்ணீர். கண்ணீருடைய நுனியில் இருந்து வருவது அழுகை கண்ணீர், அழிலேருந்து வருவது ஆனந்த கண்ணீர். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் வந்து கேட்டீங்கன்னா, அழுகை கண்ணீர் உப்பு தெரியும், ஆனந்த கண்ணீர் சித்திக்கும். என்னையாவது ஒரு நாள் நீங்க எல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்து சொன்னா தொட்டு நாக்கி வச்சு பாருங்க நீங்களா இல்லையான்னு தெரியும். இப்ப ஏன் தெரியுங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாம் ஆனந்த கண்ணீர் எப்படி ஒழுங்க நம்பிக்கை இல்லை, இந்த அம்மா அதை வேற நம்மளை தொட்டு வச்சு பாருங்க சொல்றாங்களே இது வருமா அப்படின்னா யோசிக்கிறீங்களோ. இந்த ஆம்பளை பிள்ளையை பெற்றிருந்தீங்கன்னா இந்த அனுபவம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்தீங்கன்னா சத்தியமா தெரியும். ஒரு அந்த பெண்ணை தான் பெற்று வளர்த்த பெண்ணை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அதை தாரவாழ்க்கிற போது தண்ணீரில் தாரை வார்த்த தாய் தந்தையர்களை விட கண்ணீரில் தாரை வார்த்த தாய் தந்தையர்கள் தான் நாட்டில் மிக மிக அதிகம். எல்லாரும் புகைக்கு கண்ணீர் வருதுமாங்க. ஏன் மாப்பிள அப்பா அம்மாவும் அதுதான் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த புகை பூமியை அடிக்காங்க, அவங்களுக்கு மட்டும் அழகு வராமல் இருக்கிறது. நம்ம பார்த்த மாப்பிள்ளதான், நம்ம தான் சொன்னோம் நல்ல மாப்பிள்ளை, அருமையான மாப்பிள்ளை, சூப்பர் மாப்பிள்ளை, நாங்கள் இருந்து நம்ம பொண்ணு இல்லாத ஒரு நல்ல இடத்துல வாழ போது எல்லா மகிழ்ச்சி எல்லா சந்தோஷம். ஆனா அந்த பொண்ணை தாராகும் போதுதான் சொன்னோம் நாளையில இருந்து சாப்பியான்னு நம்மளை கேட்கறதுக்கு இந்த பொண்ணு வீட்டுல இருக்காரு. நாளையில இருந்து அப்பா இந்த சட்டையெல்லாம் போடாதுன்னு எல்லாம் நல்லா இல்லையா நீ வெள்ளத்துக்கே போடுவான்னு நம்ம அரைக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருக்காரு. அம்மா இந்த வேலை எல்லாம் நீ தெரியாத பேசாம போட நான் பாருக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறேன், மொத்தம் உடம்பு சரியில்லை நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்கறதுக்கு அந்த பொண்ணு நாளையில இருந்து இந்த வீட்டுல இருக்காதேங்கிற எண்ணம் எப்ப வரும், அந்த பிள்ளைய தாரவாசி கொடுக்கும் போதுதான் வரும். அதீத மகிழ்ச்சி, ஆனா துன்பமான நேரம், அதீத சந்தோஷம். அந்த பொண்ணை ஊருக்கு இல்லையா வெளிநாட்டுக்கு போச்சு வெற்றி தந்தீங்க, அதுவே ரொம்ப தோல்லை. இந்த ஏர்போர்ட் காசுல பாக்கணும், அந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்புற குடும்பம் வந்து சரியா தெரியும். அந்த மாமியார் மட்டும் துண்டா தெரியாம பொண்ணை வெட்டி பிடிச்சி தருவா, சமயத்துல தெரியாம மாமியை வெட்டி பிடிச்சி தருவா. அதையும் மாப்பிள்ள நியாயமானது துக்கமானது, பிள்ளையை பிரிஞ்சு போறவங்க கவலை நியாயமானது அனுப்பிச்சாரு. ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை நம்மள மாதிரி ஒரு குட்டி ஜெராக்ஸை தூக்கிட்டு அது கேட்டீங்க வரும், அப்ப போய் ஏர்போர்ட்ல நிற்கிறான். அப்ப அந்த பிள்ளைய பார்த்த உடனே பண்ணிட்டு அப்படியே மன பண பாடு பொறுத்துதைங்க. ரெண்டு வருஷமா அந்த பிள்ளை போட்டு முன்னாடி அழுதும் துக்கம் பரவாயில்ல. இப்ப அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்த உடனே அழுத்த வந்தீங்க வந்து ஆனந்தம் மகிழ்ச்சி. அது என் குழந்தை, அது என் உரிமை, என் பொண்ணு, என் பேச்சி, என் பேர, அந்த உரிமை இருந்ததுனால அந்த கண்ணீர் வருதா,
என்னைக்கு இந்த இறைவன் என்னுடையவன் என்கிற உரிமை வருதோ அன்றைக்கு அந்த இறைவனை பார்க்கிற போது சத்தியமாக கண்டதி கண்டிப்பா அந்த இறைவன் எனக்கு உரியவன் என்கின்ற எண்ணம் வந்தா ஏங்க ஒன்றுமே தெரியாது. பத்து நாளைக்கு முன்னாடி அந்தாலும் யாருன்னு தெரியாது, அந்தாலும் என்ன படுத்திப்பான்னு தெரியாது, அந்தாலுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது, அந்தாலும் கருப்பா தோப்பான்னு தெரியாது. நாலு நாளைக்கு முன்னாடி தான் மாப்பிள்ள பார்த்தாங்க, உடனே கல்யாணம் பண்ணாலும் பத்தே நாள்ல நிச்சயமான கல்யாணம். அடுத்ததான் அந்த புருஷனுக்கு காலையும் பெரிய அடிபட்டுச்சா, இவன் பண்றதுன்னு கொட்டுது. இவன் பத்து நாளைக்கு முன்னாடி இந்த மனுஷன் யாருமே ஒரு தெரியாது. பத்து நாள் நாலு நாள் தான் ஆச்சு அவர் பார்த்து, நேற்றுதான் கண்ணன் ஆச்சு. எங்கிருந்து வந்தது அந்த அடிமை, எங்கிருந்து வந்தது அந்த பாவம்? இவர் என்னுடைய கணவர், இவர் என்னுடைய மனைவி, இது என்னுடைய மகள், இது என்னுடைய பேரன், இது என்னுடைய பேத்தி, இதனுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி. அந்த உரிமை இருக்கு. ஆனா இறைவன் மீது உரிமை இருக்கா? இருக்கு. யார் அந்த உரிமை எடுத்துக்கணும்? நாம எடுக்கணும். நாம எடுக்கிறதே இல்லை. அதனாலதான் சொன்னா இருப்பாருங்க, அப்படியே கண்களில் வழிகின்ற கண்ணீர் உடம்பு நனைந்த நனைந்து. வள்ளலாருக்கு இருந்தாலும் ரொம்ப தான் பேராது. நம்மளுக்கு இங்க ஒரு தொட்டு வராதான்னு உட்காந்து கவலைப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு போய் அந்த கண்ணீர்ல உடம்பு நனையுமா? அதெல்லாம் வாய்ப்பு உண்டு, அனுபவம் இருந்தா தெரியும். இல்லைன்னா கண்ணீர் நனைந்து உடல் நனைந்து நனைந்து அப்புறமா கடவுளை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடணும்னு சொன்ன அருளவரே நன்னிலேயே யாரே என் உரிமை நாயகனே. நாங்க சொன்ன உரிமை என் உரிமை நாயகனே அப்படி செஞ்சி கூப்பிடு. வீணா முட்டை கடவுள் வருவாரா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அதுக்கு வந்து என்ன சத்தியம் சொல்லிக்கிட்டே போயிட்டு சத்தியம் சொன்ன கடவுள் இப்படி கூப்பிடு வருவார். இப்ப நாம இப்படி கூப்பிடுறோம்னா எப்படி கூப்பிடணும்? அப்ப எப்படி கூப்பிடணும்? அரை நிமிஷம் கும்பிட்டாலும் அந்த உள்ளங்கோடு கும்பிடணும். கடவுளை ரசிச்சு கும்பிடும். எந்த கடவுளா இருக்கு ரசிக்கணும், விரும்பணும். இறைவனை ஆத்மார்த்தமாக விரும்பி ஏற்று உள்ளங்கோடு அவரை தொழுது வணங்கினால் என்ன தருவார்னு அபிராமிப்பட்ட சொன்னார், நல்லதை எல்லாம் தரும். யாருக்கு? அன்பன் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவு பிறந்ததான் பாவம் இதாகும். உண்மையில்
பிள்ளையால சின்னது ரொம்ப பிடிக்கும், முருகனால பார்வதிக்கு ரொம்ப பிடிக்கும், நடு வயசுல எடுத்து மதுரை இல்லாம போச்சா அங்கேயே அதனால இங்கே பிடிக்கல. ஏன் அப்படி பிடிக்கும், மூத்த பிள்ளை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இதுதான் தன்னை ஆண்மகன் என்று இந்த உலகிற்கு காட்டிய முதல் பாருங்க. தன் அப்பான இந்த உலகத்தில் அழைக்க வந்த முதல் வீரர், அதனால அது மேல ரொம்ப பிரியமா இருப்பார். கடைசி பிள்ளை மேல அம்மா ரொம்ப பிரியமா இருப்பார். எங்களோட இன்று முடிஞ்சிருந்த நம்மளை தொல்லையிலிருந்து நீக்க வந்த குழந்தை கடைசி குழந்தை, அதனால அது மேல ரொம்ப பிரியமா இருப்பார். அதனால இந்த கடைசி மூத்த பிள்ளை விநாயகர் இருக்கிறார் பாருங்க, இந்த குடும்பத்துல ரொம்ப எளிமையான பிள்ளைங்க. அவர் வந்து நீங்க ரோஜா வைக்கணும், முல்ல வைக்கணும், மல்லி வைக்கணும் தேவையே இல்லை, எங்கும் சுலபமாய் கிடைக்கக்கூடிய அருகு. அறிவு பொருள் எடுத்தவன் அருகே சென்று அச்சித்தால் எல்லாம் அனைத்தும் தரும், அத்தனையும் தரக்கூடிய எளிமையான பெருமான் பிள்ளையார். மஞ்சள் அரைச்சி உருட்டி வச்சு குங்குமத்துல ஒரு பொட்டை வச்சுட்டீங்கன்னா அது பிள்ளையார். அது கண்ணாங்காதான் மூக்கா நீங்க ஒண்ணும் வைக்க வேண்டாம், பெருமானே நான் மனநிலையை வழிபடுறதுக்கு நீ வரணும், ஆவாவே ஆவே வருவார். புரி முடிஞ்சா பிரதாபியாக பிரதீஷாமின்னா புரி வளர்த்து நினைச்ச மாதத்துக்கு வரக்கூடியது பிள்ளையார். எளிமையான தெய்வம் என்ன அன்றாட காலத்துல ஏற்றோட பிள்ளையார இருக்கு. பிள்ளையார் எளிமையான மூர்த்தி. அவர் எல்லா பிள்ளையார கேட்டீங்கன்னா நினைவு சொல்லுவாங்க, பிள்ளையார வந்து நீங்க வாழ்க்கை மாற்றி இல்ல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அவர் சொன்னாரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க, நியாயமா பிள்ளையாருன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிற தெய்வமே, பூரணிக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சா வரமாடிக்கு வராம போடுது, நல்ல மாப்பிள கிடைக்கணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும்னா பிள்ளையாருக்கு அன்றாட விநாயகர் அகவல் பாடி அப்பையார் பாடினாங்கல்ல, சீரக்கடல செட்டாமரை ஒரு பாதத்திலிருந்து பள்ளிசை பாடன்னு வரக்கூடிய இந்த விநாயகர் அகவலை அன்றாடம் பாராயணம் பண்ணி பிள்ளையார வழிபட்டா தேங்காய் இருக்குல்ல, நீங்க தேங்காய் ரெண்டா உடைச்சு இதுல தேங்காய் எண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு பிள்ளையார வழிபட்டா நல்ல இல்லற வாழ்க்கை அமையும். பிள்ளையார் அவ்வளவு எளிமையான மூர்த்தி, அறிவமுள்ளாத அச்சித்தா வாழ்ந்தவர்கள்னு கொடுப்பாரு. இவரே தும்பிக்கையோட மூலிகை நாலு கை அஞ்சு கை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்னின் இளம் திரை போரும் நெகிழ்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றி. அவர் திருவடிய வணங்கணும். இவர் அஞ்சு தெய்வம் இருந்தாரா, அந்த கடைசி பையன் வரும் ஒரு பன்னெண்டு தெய்வம் உண்டு, பன்னெண்டு கையில தருவார். வாங்குறதுக்கு நம்மதான் பத்தாது, எவ்வளவு என்ன ஆனாலும் என்ன பண்ணாலும் நம்ம தான் நம்ம வேலையே செய்யலாம். இந்த கடத்த நம்பிக்கையை என்ன பாக்கணும், இந்த கிரகங்களுக்கு என்ன பண்ணோம், பொதுவாகவே நம்மளுக்கு இந்த கிரகத்தை வழிபடுகிறது சரியான வழிபாட்டு முறையே தெரியறது இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க, ஒரு பையன் சரியா படிக்கலன்னா யார்கிட்ட சொல்லுவீங்க, ஆசிரியர் தெரியல யார்கிட்ட சொல்லுவீங்க, பொண்டாட்டி தெரியல யார்கிட்ட சொல்றது, பரவாயில்ல அந்த ஆசாமி மட்டும் தெரியும் சொல்லுங்க, ரொம்ப வருஷமா அப்படி ஓடாதான் தேடிட்டு சொல்றாங்க. அப்பா அம்மாட்டு சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா என் பொண்ணாட்டி தெரியலன்னா பெற்ற அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், புரிஞ்சு தெரியலன்னா அவர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். இப்ப எது தெரியலன்னா யார்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தெரியுதா, இந்த பார்முலா தெரியுதா, மறந்து வருவா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்போ ஒரு கிரகம் தெரியல யார்கிட்ட சொல்லுவீங்க, சாமிக்கு தான் சொல்லுவோம். நம்ம யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், யார்கிட்ட சொல்றோம், அந்த கிரகத்திலேயே எல்லாரும் போய் சொல்றோம். இது எப்படி சாத்தியமாகும் எனக்கு தெரியல. இப்போ சனி சரியில்லை, சனி சரியா இல்லை நம்ம ராசிக்கு பேசிக்கோங்க, என்ன போய் சொல்லணும், நான் யாருமே இப்ப எங்க போறோம், எந்த ஊர்ல இருக்கு, ஒரு அழுத்து பாண்ட துணி மேல பயன்படவே பயன்படாது, பெருந்த துணியை போட்டு குடிச்சு கழித்து அப்படியே அங்கேயே போட்டு அந்த ஊர் நாட்டமா போன நம்பிக்கை ஓடிட்டு நேரம் அங்கே இருந்து புது ட்ரெஸ் ஸ்பீக்கர் கூட ஓடிட்டு
அப்படியே அங்கேயிருந்து நேரம் போனா 5 கிலோமீட்டர் தான் எனக்கு முடியும். அது வெளியிலேயே போற வழியில இந்த தீபம் எல்லாம் வாங்கி சும்மாவே ஜமீனின் நம்மளை வந்து ஆவாது. அவரை நேரா வேற நீங்க கூப்பிட கூடாது. நாம ஸ்பெஷல் டிக்கெட் வேற வேற வந்து நேரம் நீங்க அதை நம்ம நம்ம ஊருக்கு தெரியுதோ தெரியுது வேற வேற வச்சு பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோன்னு போறான கோடி பேர் தான் அவரே நம்மள மறந்துட்டாரு. அவரை புடிக்கிட்டு நாமளே வழிய போயிட்டு ஒரு படத்துக்கு ஒரு காமெடி வரும். நானும் ரோகிதான், என்னை கேட்டு நானும் ரோகிதான்ற மாதிரி திருநள்ளாருக்கு போகும்போது சனீஸ்வரனை கும்பிட இல்ல, யார கும்பிட? தர்பாரேஸ்வரர் கும்பிட. அங்கே ஜோதிடமானது பேரு தசாரேஸ்வரருக்கு பேரு. சனீஸ்வரனைக்கு நல்லது பண்ணிக்கிறார் அவர்தான். அதனால அவர் உள்ள வச்சு இவரை வெளியே வந்துருக்கிறாங்க. இப்போவே முதலாளி கொடுப்பாரா வேளாண் கொடுப்பாரா? முதலாளி. முதலாளி இருப்பாரு உள்ள இருப்பாரு, பாத்ரூம் இருப்பாரு, பாத்ரூம்ல இருப்பாரு. கனி எங்க இருக்கு? பாத்ரூம்ல இருக்கு. அவருக்கு இவருக்கும் கொலாபரேஷன். அவர் தெரியல, இவங்க நம்மளே தண்ணிக்கார். அவர் பெரிய கூடா இருக்கிறார். அப்பாசாமி நான் பக்கமே வரமாட்டேன்ப்பா, நம்மாடி போயிடுவேன். இப்ப இந்த நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதது போயிடுவேன். ஆனா நாம இப்படி கும்பிடுறோம், இப்படி
பட் இப்ப எல்லாரும் வயசு என்னன்னு போட்டிருக்கேன். எனக்கு 33 வயசு ஆயிடுச்சு, சொல்றதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப எனக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். அப்போ அந்த கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம். 4 பேர் இருப்போம். 4 பேர் யாருன்னா, நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, கோவில் அழகு இருக்கு, கூட்டம் பாருங்க, பெரிய கோவில, 4 பேர் தான் இருக்கும். அப்ப அந்த கோவில்ல இருந்த அதிகாரி எங்க அப்பா கிட்ட, அண்ணன், எங்க அப்பா பேர் சண்முகம், தேவி சண்முகம், அண்ணன் சண்முகண்ண, கோயிலுக்கு கூட்டத்தே வரமாட்டேன், கூட்டம் வரத என்ன பண்ணலாமான்னு எங்க அப்பா வந்து சொன்னாரு. நாம வேணா பிரசாதம் கொடுக்கலாமான்னு, நான் வீடு ஒன்று ஒன்று கவலைப்படாதீங்கன்னா சரிண்ணே. அப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த நம்ம பாப்பா நல்லா அருமையா இருந்தா கோயிலையும் கதை எல்லாம் சொல்லுது, சாமி கூட எல்லாம் போகுது, நம்ம நம்ம கோவில்ல பிரதோஷ பெருமையை பத்தி கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் ஜனங்க வருவாங்க. சரிங்க, வாசல் ஒரு போர் வச்சிருந்தாங்கன்னா ஒரு போர், அப்ப மைக்கெல்லாம் உடனே எல்லாம் வாங்க முடியாது, எல்லாம் அவங்க காசுலாம் கிடையாது. ஒரு 2 மாசம் காசுலாம் சேர்த்து மைக் வாங்கி ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி லைட் போடணும் இல்லை, கோவிலில் பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு, அதுக்கு லைட் வச்சுலாம் அவர் டியூப் லைட் எல்லாம் வாங்கி அதெல்லாம் மாட்டி 2 மாசம் வச்சு ஒரு போர்டு எல்லாம் வேற வச்சு, அந்த போர்டில் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தேசமங்கையை பற்றி சொற்பொழிவு நடைபெறும் பிரதோஷ பெருமை பிரசாதம் வழங்கப்படும். அது மட்டும் கொட்டை எடுத்து புதுசா வாழ்க்கையோ சுந்தர், எவ்வளவு பிரசாதம், வாழ்க்கையோ சுந்தர், அதுதான் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அப்புறம் அடுத்த பிரதோஷம் ஒரு 30 பேர் இருந்தாங்க, அப்புறம் ஒரு 50, அப்புறம் ஒரு 100. இந்த 1/2 கிலோ சுந்தர், 1/2 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ அரிசி, 1.5 கிலோ அரிசி, அப்புறம் ஒரு மூட்டை வைக்கிற அளவுக்கு கூட்டமோ கூட்டம். செப்பல் சாண்டு போனதுக்கு ஆள் இருந்தாச்சு, செருப்பு தோப்பன்ல இருந்து சைக்கிள் தோப்பன் வரைக்கும் ஆள் வந்துருச்சு, அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு கோவில்ல. அது ஒரு 4-5 வருஷத்துக்கு அவ்வளவு. நான் சொல்றது அந்த காலகட்டத்துல எந்த கிரகம் எந்த பெயர் இருந்துச்சு யாருக்கும் தெரியாது. அந்த கோவில் அங்கே எங்க அம்மா கிட்ட சொல்லுவார், அம்மா லட்சுமிமா, இந்த நான் இன்னைக்கு குரு பேர்றாரு, தென்னூட்டத்தை சொல்லி ஒரு சின்னதா மஞ்சள் துணி ஒண்ணு, ஒரு கொண்டகடல மாலை, கொஞ்சம் நெய்வேலிக்கு கொஞ்சம் கொண்டகடலை கொண்டு வந்தீங்கன்னா நான் ஒரு ஏதோ ஒரு வாழைப்படம் ஒரு தேங்காய் வெத்த பார்த்து வாங்கியா ஒரு அர்ச்சனை பண்ணி தரேன். நாளை நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செய்யுமா, குடும்பம் நல்லா கேரமா இருக்கும், பொண்ணு நல்லா வருவா, பெரிய ஆளா வருவா சொல்லுவார். நாலு நாளும் ஐயோ இவ்வளவு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கேட்டப்ப நாலுனா செலவாகும், அதுக்கு அவ்வளவு ரெக்கமெண்டேஷன். இப்போ நம்ம ஐயருக்கு பண்ணி எழுதுறாரு, 10 வருஷத்துக்கு வச்சிருவாரு சாதாரண நியாயம் கழிவு, அப்பந்து பெண்கள் அந்த சாதாரண நியாயம் கழிவு, என்ன கிரகம் அங்க போலாம், இங்க போலாம், அவர் எப்படி பெயர்றாரு, இப்படி என்ன பண்ணுவார், அந்த கிரகம் நமக்கு நல்லது பண்ணுமா, எந்த கிரகம் எப்ப பெயர்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஏதாவது கிரகம் பெயர் தான் அக்டோபர் 11
நான் எப்போ தொடங்கினேன், நவராத்திரிக்கு முன்னால இலங்கை யாத்திரை 8 நாள், அதை முடிச்சுட்டு வந்து நவராத்திரி 10 நாள், அதை முடிச்சுட்டு வந்து திருப்பி இன்னொரு இலங்கை யாத்திரை, அது ஒரு 8 நாள், அதை முடிச்சுட்டு வந்த உடனே தீபாவளி இருந்தது, தீபாவளி முடிச்ச உடனே கந்தசஷ்டி வந்தது, கந்தசஷ்டி 5 நாள் திருச்செந்தூர்ல காலையில, அதே 5 நாள் சாயந்தரம் சிவராத்திரியில, திருச்செந்தூருக்கு சிவராத்திரிக்கு 3 மணி நேரம் தூரம், 12 மணிக்கு திருச்செந்தூர்ல கிளம்புற, 3 மணிக்கு மதிய சாப்பாடு சிவராத்திரியில போய் சாப்பிடுற, 6 மணிக்கு நிகழ்ச்சி, 9 மணிக்கு அங்கே இருந்து கிளம்பி ராத்திரி 1 மணிக்கு வந்து திருச்செந்தூர் சேர்றேன், 5 நாள் அடைஞ்சேன், அங்க முடிச்சுட்டு அங்கிருந்து திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் பாவாடை தரிசனம், இந்த சஷ்டி உற்சவம் அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் 6 மணிகளுடைய யாத்திரை, என்னோட மாணவர்கள் சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாம் கூப்பிட்டு யாத்திரை கஜாபுரம் இலங்கைக்கு கலந்தோம், சென்னையில அது கரையை கடைசியில 6 மணிக்கு நாங்க 6 மணிக்கு கலந்தோம், 3 நாள் யாத்திரை முடிச்சுட்டு முன்னாள் வந்து சேர்ந்தேன், இன்னைக்கு 1 நாள் ஊர்ல இருந்தேன், இன்னைக்கு காலையை கிளப்பி உங்க ஊர் வந்துட்டேன், நான் காலையில போய் இறங்கினோட எனக்கு ஷூட்டிங் இருக்கு, ஜி தமிழ்ல இந்த நெய்வேலி வந்து 12 மணிக்கு ஒரு ஏற்றி வருதா, அதுக்கு நாளைக்கையோட முடிஞ்சு போகுது, அதுக்கு அடுத்து திங்கக்கிழமையில போறதுக்கு எபிசோடு இல்லை, நான் போய் நாளைக்கு பேசினாதான் எபிசோடு, நானே ஒரு நாளைக்கு என்ன பயிர்றேன்னு எனக்கே பயிர்ந்தேன், குரு என்ன பயிர்ந்தா எனக்கு என்ன, ராகு என்ன பயிர்ந்தா எனக்கு என்ன, என் வேலையை எந்த கிடைக்குமாறு வந்து செய்ய போதா, அம்மா அங்கேம்மா அங்கேம்மா நீ ரொம்ப அலைஞ்சம்மா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோமா, உனக்கு எல்லாம் நான் போய் டிவியில பேசிட்டு வரேன், தேவையை இந்த சுலபமா உங்க வீட்டுல பண்ணலாம், நீங்க பக்கத்துல இருக்கிற கோவில்ல பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி எளிமையான விஷயங்களா தேடி கண்டுபிடிச்சு நம்ம முன்னோர்கள் நமக்கு காட்டி அந்த வழிமுறைகளை இந்த நாழிக்காட்டில எழுதிட்டேன், கலெண்டர்ல எழுதிட்டேன், சூரியனை எடுத்தா சூரியனை எப்படி கும்பிடணும், என்னை கும்பிடணும், என்ன மாதிரி கும்பிடணும், என்ன மலரை வருது, என்ன வழிபாடு அவருக்கு, என்ன தெய்வம் அவருடைய தெய்வம், அவருக்கு என்ன தானம் பண்ணணும், எப்படி அவர் இந்த மாதிரி அனைத்து தகவல்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கும், இந்த படிச்சிருக்கீங்கன்னா கிரகங்களை பத்தின பயமே முதல்ல நமக்கு இருக்குமே இருக்காது, கிரகத்தை பத்தி ஏன் பயப்படணும் தேவையே இல்லை, அது என்ன அது வேலையை அது செய்ய போகுது, ஒன்னே ஒன்று சொல்ற நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கிரகமா இருந்தாலும் நாம் ஒழுக்கத்தையும் தொழிலில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் எதுக்கும் வளர்க்க வேண்டிய அவசியம் யார் நம்ம எதுவுமே பண்ண முடியும், நம்ம உண்டான மனதை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் என்பது நியதி, ஏன் பயப்படுறோம், யாருக்கு எல்லாம் பயமுறுத்திருக்கலாம், காலையில் டிவி ஆன் பண்ணோடனே இம்மராசி நேர்களே தூங்கலாம் மக்கள் நினைச்சிருக்கோம், என்ன பிரச்சனை இப்போ உதயநாத சாமி பண்டாரம்ல பேரு அப்படித்தான் எந்த முருகன் காசு கொடுப்பார், எந்த முருகன் தம்பி கொடுப்பார், எந்த முருகன் கல்யாணம் வைப்பார், என்னமே இன்னும் தெரியறதில்லை, ஆறுபடையின் வீட்டுக்கும் போறவங்க கூட ஆறுபடை வீட்டு முருகனும் என்ன நலன் தருவார்னு தெரியாமலே கும்பிடுறோம், அதனால ஆறுபடை வீட்டு முருகனுக்கு என்ன சிறப்பு, அந்தந்த படை வீட்டுக்கு போனா அந்த முருகனை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற தகவலையும் அந்த நாழ்காட்டியில் எழுதியிருக்கேன், ஒரு கலெண்டருடைய விலை 100 ரூபாய், நிறைய பேர் இப்ப எல்லாம் ஊசியிலேயே கலெண்டர் வாங்கி படுகையாச்சு, தேதி தானே பார்க்க போறோம், அது என்ன இதை நான் புத்தகமா போடலாம், புத்தகமா போட்டா என்ன போட்டுக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்கி கொண்டு செருப்புல தூக்கிட்டீங்கன்னா அதோட அது கதை முடிஞ்சு, இது வந்து மாசம் மாசம் திருப்பும் போது அந்த தகவலை கண்டிப்பா படிச்சு ஆகணும், அதோட மட்டும் இல்லாம அது உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, போன வருஷம் என்னுடைய கலெண்டர்ல அபிராமி அந்த எழுதி இல்லை 100 பாட்டுக்கு எழுதி அதை ஏன் படிக்கணும்னு எழுதி, அந்த மாமியார் தன்னோட தந்தை இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பதிவு இருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு ஒரு பதிவு இருக்கு, அது யாரோ ஒருத்தவங்க வாங்கி ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்களாம், அந்த கிஃப்ட் வாங்கின பொண்ணுக்கு 37 வயசு,
ஒரு கல்யாணமே ஆகல. அந்த பொண்ணு எனக்கு ஒரு மொழி வீட்டுக்கு கல்யாணம் எழுதியிருந்தது. எனக்கு எங்க சொன்ன ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தாங்க, அது நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு பதிகம் எழுதிருக்கீங்கம்மா. அந்த பதிகம் படிச்சு 37 வயசுல நாங்க நம்பவே இல்லை கல்யாணம் நடக்கும்னு. எனக்கு கல்யாணம் நடந்தது எனக்கு ஆசீர்வாதம் ஆகணும்னு அந்த பொண்ணு எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு அது பயனுள்ள புத்தகம் தான் படிக்கிறது இல்லை, சொல்லலாம் நல்லா படிக்கிறதே இல்லையே நம்மதான். அதனால இந்த கலண்டர்ல இருந்தா அதை தினம் பார்க்கும்போது பார்க்கும்போது அதோட ஞாபகம் நமக்கு வரும். அதனால மூணுமும் அதோட தேவை. புத்தாண்டு படிச்சு நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கம்மியா ஒண்ணுமே வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு 1/2 கிலோ சீர் வாங்கி கொடுக்கணும்னா கூட, ஒரு 1 கிலோ பழம் வாங்கி கொடுக்கணும்னா கூட இன்னைக்கு 100 ரூபாங்கிறது பத்தாத காசு. ஆனா நீங்க யாருக்காவது நம்ம ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவங்க ஒரு கேலண்டர் வாங்கி கிஃப்டா கொடுத்தீங்கன்னா அவங்களும் பயன்படுவாங்க, உங்களையும் அவங்க நன்றி மறக்காம ஞாபகம் வைப்பான். இந்த கிரகத்தில் இருக்கிற பயத்தில் இருந்து முதல்ல நாம வெளியே வரணும். கடவுள் இருக்குது நம்ம கூடவே இல்லை, என்ன பயம்? அதான் அவரையும் நாங்கள் சொல்ற முருகனை இருந்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எந்த நாளும் எந்த கோளும் நம்மை வந்து நலியாது. எதுக்கும் அச்சப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. கிரகங்களை தாண்டி இறைவனே தலைவன் என்ற நம்பிக்கையை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியது திருப்பம். அதான் அவதைநாதர் சுவாமி நம்ம அந்த திருப்பொழி அவன் முருகனை பார்க்கலையா மணந்திலையா புடிச்சுக்கோ எல்லாத்துக்கும் துணை அவன் தான். ஒழிப்பு துணை திருநன்னர் பாலர்கள் மெய்தி குன்றா ஒழிப்பு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த படிப்பு துணை அவன் பண்ணிட்டு தோழும் பயந்த தனி ஒழிப்பு துணை வடிவேலும் சிங்கோளும் ஒரு குடும்பமே நம்ம குடும்பத்துக்கு தயாரா இருக்கு. மாந்தத்துக்கு நம்ம தான் நம்மள தயார்படுத்திக்கலாம். இவ்வளவு கிடைக்கும் மேலுலகம் கிடைக்கும் பிறரை பிடியும் போக்குகின்ற தன்மையை அருளக்கூடிய அற்புதமான இந்த சிவகுடும்பம் வாழ்க்கையோடு வேண்டும் என்கின்ற நலன்களை எல்லாம் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய அருள் தெய்வங்களாக நமக்கு அருள் புரிகின்றார்கள். அதாவது அந்த தெய்வங்களை நம்ம வழிபடுகிற போது வாழ்க்கையை நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் அந்த தெய்வம் நமக்கு ஈடேற்றி தரும். அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் அந்த தெய்வத்தை வணங்கி நலன் பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாள் காட்டி நீங்க வழியில போற வழியில அங்கே என்னுடைய சகோதரர் விற்பனை செய்வார். 100 ரூபாய் அப்படிங்கிறது இந்த காலத்துல நம்ம நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால அதை எல்லாரும் வாங்கி அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொண்டு இங்கே சிறப்பாக எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய பெருமானே பல ஆண்டுகள் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்லணும், பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பசுபதீஸ்வரர் சுவாமியாக சாந்த நாயகி அம்பிகையோடு எழுந்தவளை செய்து மிக சிறப்பாக இந்த இடத்திலே கும்பாபிஷேகம் தெரிவிக்கக்கூடிய இந்த விழா குழுவினர்கள் உண்மையிலே இந்த கும்பாபிஷேகத்துக்காக பாடுபட்ட அத்தனை பேருமே நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு குடமுழைக்குங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு வீட்டையே கட்ட முடியலையே, ஒரு கல்யாணம் ஒரு குடும்பம் சேர்ந்தவங்க வச்சு கல்யாணம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா ஒரு கும்பாபிஷேகம் என்பது மிக 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 கடினமான விஷயம். நாம ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்து மணி போனா யாரும் வாங்குவாங்க? நம்ம கிட்ட ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்து விஷயமான வேண்டாம் வாங்குவோமா? நீ யாரு எனக்கு ஏன் கொடுக்குற? உங்ககிட்ட நான் கேட்டேனா என்கிட்ட இல்லையா? எத்தனை பேர் கேட்டான்? நாம ஒண்ணு கொடுத்து நம்ம கிட்ட எப்படி இறைவன் வாங்கணும்னா அவர் எவ்வளவு யோசிப்பார்? நமக்கு கொடுத்து இவனுக்கு தகுதி இருந்தால் முதல்ல பார்ப்பார் இல்லை. அதனால இந்த திருப்பணி என்பது ரொம்ப விசேஷமானது. இறைவனுக்கு கொடுக்க தகுதியானவர்களால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு உன்னதமான பணி அப்படிங்கிறது இந்த திருப்பணி. அதனால இந்த திருப்பணியை இவ்வளவு தூரம் ரொம்ப அன்போடும் நேர்த்தியோடும் மிக அருமையான ஒரு இடத்துல சுற்றி பயன் நடுப்புற இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப அழகா அமைத்தார் இறைவன். இயற்கையானவர் இயற்கையோடு இங்க எழுந்தருளக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை அமைத்து ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோடு அற்புதமான சித்திர வர்ணங்களோடு இந்த ஆலயத்தை கட்டி மிக சிறப்பை கும்பாபிஷேகத்தை நடத்தி இருக்கக்கூடிய விழா குழுவினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் வந்து எல்லா விதமான நலன்களையும் உங்களுக்கு அருள்வார். ஒரு அற்புதமான வாசகம் உண்டு, புல்லினால் மஞ்சள் புல் கொண்டு இருக்கு, அதுல கோயில் கட்டினா கோடி வந்து கைலாசத்துல இருக்கலாம். புதுமண்ணால் 10 கோடி, செங்கல்லால் 100 கோடி, அப்பியம் கோதை கேளாய் ஆலயம் ஆலயம்
ஒருவரை கையை விட்டு அகலாதே அப்படின்னு நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இறைவனுக்கு கைவிடு செய்கின்ற போது அது பிராவரத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நிலையை நமக்கு தருவது. அந்த அருமையான ஒரு பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ராப்பணாம்பாளையத்தை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோவிலினுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் ஊர் பெரியோர்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் சமீபத்தான் இந்த நிகழ்வு கேட்டாங்க. கொஞ்சம் இந்த கும்பாபிஷேகம் நிறைவான நாள் இந்த நிகழ்வுல வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ரொம்ப அன்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எவ்வளவோ வேலைகள் இருந்த போதிலும் அதையெல்லாம் விடுத்து இங்க வந்து ரொம்ப பொறுமையா ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப அன்பா நீங்க வாழ்க்கை பேசின நாங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்துட்டோம்னா என் நன்மை எங்களுக்கு ஆகும்னா யோசிச்சு பாருங்க. ஆனா ரொம்ப மலர்ந்த ஒருத்தோடு இரவிலும் தாமரை மலருமா அப்படின்னா ராக்கணாம்பாளையத்துல மலரும் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. அதனால எல்லாரும் நல்லா மலர்ந்த ஒருத்தோட மகிழ்ச்சியா கேட்டு வைத்தவங்கள் எல்லோருக்கும் இந்த விழாவுக்காக பண உதவி பொருள் உதவி உடல்நாடு உழைத்து உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அவர் தொலைபேசியில சொன்ன உடனே எங்க வீட்டுல தண்ணி கட்டோம் நாங்களே போய் அழைச்சி வந்து கூட்டிட்டு வரணும் கோபியில இருந்து வந்து அழைச்சி வந்து நல்ல அருமையான உணவு தனது உபசரிக்க குடும்பத்தினர் அறிந்திருக்கும் இந்த விழாவிற்காக வந்திருக்கிற தாய்மார்கள் முக்கியமா தாய்மார்கள் இப்பெல்லாம் சீரியலுக்கு நீங்க எல்லாம் வெளியே வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அதெல்லாம் தாண்டி தூரம் வந்து இருந்து கேட்டு நலன் பெறீங்க அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாராட்டணும். குழந்தைங்க சத்தமே போடாம ரொம்ப அருமையா கேட்டு மாற்றுங்க. குழந்தை செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறார் செல்வியர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னிட எல்லா வகையான நலன்களை வழங்கும் என்பதற்கு வேண்டி ரொம்ப முன்கூட்டியே சொன்னா கூட எல்லாருக்கும் என்னுடைய இனிய 2019 புத்தாண்ட நல்வாழ்த்துக்களையும் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு நடவடிக்கை நடந்து செய்கின்றேன். ஆளுநர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்க்க மாதிரி வாழ்க்கை வாழ்க்கை வெற்றி வேண்டும் நன்றி வணக்கம்.